ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பிக் பாஸ் சீசன் செவன்ல நிக்சன் அவர்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, ஏன்னா தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணாரு அப்படின்றதுனால. அண்ட் மணி, அர்ச்சனா, தினேஷ் மூணு பேருக்குமே இந்த ஸ்ட்ரைக் கார்டு இன்னொரு கலரா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்திருந்தாரு. சோ கமல் சார் சொன்னதுக்கு அப்புறமா கண்டஸ்டன்ட்ஸ் எப்படி மாற போறாங்க, இல்ல தான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்களா அப்படின்னு பாக்குற வாரமா இருக்கும் இது அப்படின்ற மாதிரி மக்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில அர்ச்சனா அவர்கள் கேமரா முன்னாடி நடிக்கிறாங்க. நான் பண்ணது தப்புதான், நான் உணர்ந்துட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேமரா கிட்டலாம் தெரியும். இந்த டாஸ்க்ல யார் வின் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. சோ மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு 2 मंथ्स ஆயிருக்கு. சோ அதனால புது வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த வீடை செட் பண்றது தீண்டும் சந்தோஷம். நான் பிஃபோர் மேரேஜ் வந்து ஜாலியாக என்ன துணி அப்படி போடுவேன், நான் வாட்டுக்கு இருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான், இப்போ தான் புரியுது. பட் இப்போ வந்து ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் கீர்த்தி நினைக்கிறேன். நம்மளோட நல்ல சைடு மட்டும் தான் தெரியும். ஈவன் ஐ ஹாவ் ஒன் சதப்பல் சைடு, அதை வந்து கீர்த்தி அதை தெரிஞ்சுமே என் கூட இருக்கணும்னு அவங்க நினைக்கும் போது இதில் வர லவ் வேற இன்னொரு சந்தேசே அவ என்ன கலைப்பா உன்ன கோல்ஸுங்கிறாங்களா?